அஜித்திற்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க என்று சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. சினிமா துறையில பணியாற்றும் பிரபலங்கள் பலர் மட்டும் இல்லாமல் மற்ற துறையில் இருக்கவங்களும் தல அஜித்திற்கு ரசிகர்களாக இருக்காங்க. அவரை பற்றி தெரிந்து கொள்ள பலரும் ஆர்வமாக இருந்துட்டு வராங்க. தல போல வருமா வீடியோவில் தல அஜித்தை பற்றியும் அவரின் படங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வலிமை சிங்கிள் ட்ராக். வலிமை படத்தின் மாசான பாடலை பற்றி செய்திகள் வெளியாகியிருக்கு. தல அஜித்தின் வலிமை படத்தின் அடுத்த கட்ட ஷூட்டிங் தற்போது ரொம்பவும் விறுவிறுப்பாக சென்னையில நடைபெற்று வருது. இதுவரைக்கும் எடுத்த படப்பிடிப்புல ரொம்பவும் சூப்பராக வந்திருக்காம். இதனால் இந்த படம் ஷூட்டிங் ரொம்பவும் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இதற்கு முன்பு தீரன் படத்திற்கே எந்த அளவிற்கு ஹிட் ஒர்க் செய்தார்களோ அதை விட பல மடங்கு இந்த படத்தை தயாரித்திருக்காராம். இதுவரைக்கும் எடுத்த படங்கள்லேயே இயக்குநர்களுக்கு ஒரு திருப்பு முனை படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தில் வில்லனாக நடிக்க பிரசன்னா நடிக்க போவதாக பல தகவல்கள் இணையதளங்கள வெளியாகி இருந்தது. ஆனால் இந்த முறை கிடைக்கவில்லை. ஃபியூச்சர்ல கண்டிப்பாக தல அஜித்திற்கு வில்லனாக நடிப்பேன் என்று சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எப்போது வரும் என்று எதிர்பார்ப்புடன் இருக்காங்க. இது எப்போதுதான் ரிலீஸ் ஆகும் என்று தல ரசிகர்கள் வெறித்தனமாக காத்துட்டு இருக்காங்க. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தமிழ் புத்தாண்டுக்கு வெளியாகலாம் என செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. மிரட்டலான போலீஸ் கெட்டப்புடன் தல அஜித் இருக்கும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழுவினர் தமிழ் புத்தாண்டு தினம் கொண்டாட்டமாக வரும் என சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுவரைக்கும் நமக்கு கிடைத்த தகவலின் படி இந்த வலிமை படத்தின் சிங்கிள் ட்ராக் பாடலை தலையின் பிறந்த நாளான May 1 வெளியிடலாம் என திட்டமிட்டிருக்காங்களாம். இந்த படத்தின் பாடல் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா தல ரசிகர்களுக்கு இது ஒரு திருவிழாவாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு ஏற்கனவே இருக்கு. அதனை இன்னும் இந்த பாடல் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. யார் முருகதாஸ் மீண்டும் அஜித்துடன் இணைவது எப்போது? அஜித்குமார் நடித்த தீனா படத்தின் மூலம் பிரபல டைரக்டர்கள் பட்டியலில் இடம் பிடித்தவர் தான் யார் முருகதாஸ். விஜயகாந்த் நடித்த ரமணா, சூர்யா நடித்த கஜினி ஆகிய படங்கள் மூலம் மேலும் பிரபலமானாரு. விஜய் நடித்த துப்பாக்கி, கத்தி, சர்க்கார் ஆகிய படங்களை இயக்கி நட்சத்திர டைரக்டரா ஆனாரு. இப்போது அவர் ரஜினிகாந்த் நடித்துள்ள தர்பார் படத்தை இயக்கியிருக்காரு. அவரிடம் மீண்டும் அஜித் படத்தை இயக்குவது எப்போது என்று கேட்கப்பட்டிருக்கு. அதற்கு பதிலளித்த அவர், தொடர்ந்து சில படங்களை இயக்கியதால் எனக்கும் அஜித்திற்கும் பெரிய இடைவேளை விழுந்து விட்டது. நான் அஜித்துடன் நல்ல தொடர்பில் தான் இருக்கிறேன். மீண்டும் சந்தர்ப்பம் அமையும் போது நிச்சயம் இணைவோம் என்று சொல்லியிருக்காரு. விஸ்வாசம் பாடல் படைத்த புதிய சாதனை. அஜித் சிவா கூட்டணியில 4வது முறையாக இணைந்து விஸ்வாசம் திரைப்படம் கடந்த பொங்கல் அன்று வெளியானது. அஜித், நயன்தாரா, அனிகா, விவேக், தம்பி ராமையா, யோகி பாபு, ரோபோ என மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தை கொண்ட இந்த படம் மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றிருந்தது. சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரித்திருந்த இந்த படத்திற்கு இமான் இசையமைத்திருந்தாரு. தந்தை மகள் பாசத்தை மையமாக வைத்து இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த படம் பாடல்கள், ட்ரைலர், ட்ரீசர் ஆகியவை யூடியூப்ல சாதனை படைத்தது. குறிப்பாக கண்ணன கண்ணே என்ற பாடல் ரசிகர்களிடையே ஏகோபித்த வரவேற்பை பெற்றிருந்தது. தற்போது இந்த பாடலின் லிரிக்கல் வீடியோ 100 மில்லியன் பார்வையாளர்களை கடந்திருப்பதாக படக்குழுவினர் தெரிவித்திருக்காங்க. ரஜினி பட இயக்குனரோடு இணைகிறார் சிம்பு. சிம்பு தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்துல உருவாக உள்ள மானாட படத்துல நடிக்க போவதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் யார் யார் இணைந்திருக்காங்க என்பதை தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்துல தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில் இன்று ரஜினியை வைத்து 2 முறை இயக்கிய பாரஞ்சித் சிம்புவை இயக்க போவதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதற்கு காரணம் நடிகர் கலையரசன், சிம்பு மற்றும் பாரஞ்சித் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் தான். மேலும் இதனை குறித்து சிம்பு அவர்கள் கூறியது, அது ஒரு மரியாதைக்குரிய சந்திப்பு தான் என்றும், நாங்கள் இருவரும் படம் பண்ணவில்லை என்றும் தெரிவித்திருக்காரு சிம்பு என்ற தகவலும் வெளியாகி இருக்கு. ரஜினியின் அடுத்த பட இயக்குனர் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துட்டு வராரு. இந்த வருடம் முதலிலேயே அவரது நடிப்புல வெளியான படம் தான் தர்பார். இந்த படம் வசூல்ல எந்த ஒரு குறையும் இல்லாமல் வசூல் வேட்டை நடத்தியது. தற்போது உறுதியாக பரவும் செய்தி என்னவென்றால், ரஜினியின் 169வது படத்தை இளம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்க ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்கிறது என்றுதான் சொல்லிட்டு வராங்க. அதோடு படத்தின் படப்பிடிப்பு 2020 இரண்டாம் பாதியிலிருந்து தொடங்க இருக்காம். வெற்றிமாறனின் அடுத்த படத்தின் படப்பிடிப்பு. ஆடுகளம் படத்திலிருந்து தமிழ் சினிமாவில முக்கிய இயக்குனராக மாறிட்டாரு திரு வெற்றிமாறன். இவர் தற்போது காமெடி நடிகர் சூர்யா அவர்களை மட்டுமே மையப்படுத்தி ஒரு படம் உருவாக்கியிருக்காரு. மேலும் இந்த படத்தின் படப்பிடிப்பு வரும் February 25 தொடங்க உள்ளதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த படத்திற்கு பிறகுதான் சூரியுடன் வெற்றிமாறன் இணைய உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.